Hi, this is Creative Code. In the video, JavaScript na enngiradha pathina video. And idukapra na continuous JavaScript pathina video upload panna poren. So ungalku JavaScript learn pannanum nenachinga indha series continuous watch pannunga. And neenga or language kathukkuradhukku munnadi andha language oda purpose enna nu therinjikittu adukapra adhula involve aagunga. Because JavaScript pathinga na ipo web development la use pannuvanga. Adhe maadhiri C C++ la software development game development la use pannuvanga. And Java வந்து mobile apps develop பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. So அந்த language ஓட purpose தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் learn பண்ண start பண்ணுங்க. So இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். First இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோங்கற overview வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல JavaScriptனா என்ன and JavaScript learn பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் JavaScript ஓட history and ECMAScriptனா என்ன அதுக்கப்புறம் JavaScript எங்க ரன் ஆகும் and JavaScript எப்படி ரன் ஆகுது அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம்ஒர்க்ஸ் இதை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்களால் இன்டராக்டிவ் வெப் பேஜஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதை நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். ஸோ அதனால் உங்கள் கோடை வந்து எந்த ஒரு கம்பைலரோட டிபெண்டன்சியும் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது கிளையன்ட் சைடு எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் இப்போ வந்து நம்மளால் ஜாவாஸ்கிரிப்டை சர்வர் சைடும் ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ HTMLங்கிறது எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் தான் உங்களோட வெப்பேஜோட ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் CSSங்கிறது ஸ்டைல். அது வந்து உங்களோட வெப்பேஜஸ்க்கு ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸை வந்து கொடுக்கும். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி மூலிமா தான் உங்களோட வெப்பேஜஸ் வந்து இன்ட்ராக்டிவாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு காரோட ஸ்கெலிட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து HTML. ஸோ ஸ்கெலிட்டனுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பார்ட்ஸ். அதுக்கப்புறம் CSS பார்த்தீங்கன்னா ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாதிரி பர்பஸ்க்கு CSS வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா வீல் வந்து ரொட்டேட் ஆகிறது. நம்ம எப்போ பண்ணோம்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட யூஸ். நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு HTML அண்ட் CSS வந்து தெரிஞ்சிருக்கணும். பேசிக் லெவலில் தெரிஞ்சாலே போதும். அட்வான்ஸ்லாம் தெரிய தேவையில்ல. பேசிக்காக ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரைட் பண்ணி அதை ஃபன்னாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் எந்த ஒரு டாஸ்க்கையும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண காரணம் என்னென்னா, இன் 1990ஸில் நம்ம வெப் பேஜஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக தான் இருந்தது. ஸோ நீங்கள் அந்த வெப் பேஜை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களால் பார்க்க முடியும். இட்ஸ் லைக் ஏ போஸ்டர். ஸோ நீங்கள் ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா எப்படி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் அதில் ஒரு எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலும் அது எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இல்லாத பட்டனாக இருக்கும். ஸோ பட்டனுங்கிறது ஒரு ஈவெண்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது 1990ஸில். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக பிரெண்டன் எய்க் வந்து 1995ல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். மோட்சாங்கிற நேமில் தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு லைவ் ஸ்கிரிப்ட்ங்கிற நேம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து பாப்புலராக இருந்தது. அதை க்ரியேட் பண்ண சன் மைக்ரோ சிஸ்டம் நெட்ஸ்கேப் கூட கம்பைன் ஆகி ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிற நேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் ஜாவா ஸ்கிரிப்டோட நேம் வந்து க்ரியேட் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ECMAScriptனா என்ன? ECMAScriptங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ்டு வேர்ஷன். ஸோ இது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஜாவா ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த நேம் எப்படி வந்ததுன்னா, நெட்ஸ்கேப் அண்ட் சன் மைக்ரோ சிஸ்டம் கூட யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் வந்து கம்பைன் ஆகி இவங்க க்ரியேட் பண்ணது தான் இந்த ECMAScript. இந்த ECMAScriptல சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. மற்ற லாங்குவேஜ் மாதிரி கிளாஸஸ் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆரோ ஃபங்க்ஷன் ஆட் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்டாக 2015ல் ECMAScriptோட வேர்ஷன் 6 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ECMAScriptங்கிறது ஜாவாஸ்கிரிப்டோட வேர்ஷன் தான். ஸோ இந்த வேர்ஷனில் வந்து சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ECMAScriptை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் வந்து பெட்டராக வந்து ஜாவாஸ்கிரிப்டில் கோட் ரைட் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எங்கே ரன் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆல் மாடர்ன் ப்ரௌசரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் சம் ஃபீச்சர்ஸ் இல்லாததால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ஸியாக ரன் ஆகாது. மற்ற ப்ரௌசரில் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கம்பைலரோ இல்லை எந்த ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸும் தேவையில்லை. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வெப் ப்ரௌசர்ஸில் கோட் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
அண்ட் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ப்ரௌசரில் ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறதில்லை எக்ஸப்ட் இந்த ப்ரௌசரை தவிர. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டில் நான் இன்டர்பிரிட்டடுங்கிற டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி வெப் ப்ரௌசரில் ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்பிரிட்டட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டேர்ம் வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணாலும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்பிரிட்டட் கம்பைலர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கம்பைலர்னால் நமக்கு ரைட் பண்ணுற கோடை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுற நடுவில் இருக்கிற ப்ராசஸ் தான் இந்த கம்பைலர். இது என்ன பண்ணுன்னா நம்ம ரைட் பண்ணுற கோடை வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது கன்வெர்ட் பண்ணும்போது ஓவராலாக நம்மளோட கோடு எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் வந்து கம்பைல் பண்ணுறதால இதோட எக்ஸிக்யூஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இந்த இன்டர்பிரேட்டர் மூலயமா நம்மளோட கோடை வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்பிரேட்டர் ஒவ்வொரு லைனாக வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதனால் இதோட எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த கம்பைல்டு லாங்குவேஜ் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா இந்தமாதிரி லாங்குவேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பைல்டு எரர் வரும். ஸோ நீங்கள் அந்த கம்பைல் வந்து கரெக்டாக பண்ணால் தான் உங்களோட ப்ரோக்ராமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இந்த இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜில் ரன் டைம் எரர் வரும். ஏன்னா இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜில் கம்பைலிங் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரன் டைம் எரர் வரும். ஸோ இந்த கம்பைலிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா வெப் ப்ரௌசர்ஸில் இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். இப்போது மோஸ்ட் பாப்புலர் வெப் ப்ரௌசர்ஸில் வந்து அவங்களே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான் இந்த இன்டர்பிரேட்டடாக வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ரைட் பண்ணுற கோடை வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோமில் வந்து V8ங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினும் ஃபயர்ஃபாக்ஸில் ஸ்பைடர் மங்கிங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களால் வெப்சைட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும், அதுவும் ரெஸ்பான்சிவாக உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இப்போது ஒரு யூசர் வந்து லேப்டாப் வச்சுருக்கலாம், இல்லைனா அவர் வந்து ஒரு டேப் வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உங்களால் வெப் பேஜஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களால் வெப் அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து PWA-ன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொக்ரெசிவ் வெப் ஆப்புங்கிறது தான் அந்த லோகோ. ஸோ நீங்கள் இப்போது ப்ரொக்ரெசிவ் வெப் ஆப் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மூலிமா உங்களால் வெப் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களால் கேம்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். என்னோட சேனல்லே நான் ப்ரீவியஸாக டைனோ ரன் அப்படிங்கிற மாதிரி கேம்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணி கேமும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களால் உங்கள் வெப் பேஜஸில் வந்து அனிமேஷன்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த அனிமேஷன் மூலிமா உங்களால் யூசரோட அட்டென்ஷனை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டோட பாப்புலாரிட்டிக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்டை வந்து சிம்பிளிஃபை பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கோடை வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து கோட் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளோட கோடிங் எஃபிஷியன்சியும் டைமையும் வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் சிலதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர், இது வந்து கூகுளால் கிரியேட் பண்ணப்பட்ட ஃப்ரேம் ஒர்க். அண்ட் ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக்கால் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் வியூ ஜேஎஸ்ங்கிறது நிறைய டெவலப்பர்ஸால் கிரியேட் பண்ணப்பட்டது. அண்ட் எம்பர் ஜேஎஸ்ங்கிறதும் டெவலப்பர்ஸால் ஓப்பன் சோர்ஸாக கிரியேட் பண்ணப்பட்டது. அண்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணப்படுற ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நான் என்னோட அட்வான்ஸ் டியூட்டோரியலில் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து பேஸ் பண்ணி நான் டியூட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் க்ரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.